குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் இந்த வகை ரேஷன் அட்டைக்கு கிடையாது. வெளியான தகவல். இந்த தகவல் பற்றின முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மாதம் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் தகுதியுள்ள குடும்பத் தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விளக்கம் அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு 7 மாதங்கள் கடந்த நிலையிலும் இன்னும் செயல்படுத்தப்படாததால் எப்போது செயல்படுத்தப்படும் என்று மக்களிடையே எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த அறிக்கையை தயார் செய்யுமாறு முதல்வர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஆனால் தற்போது நிலவி வரும் நிதி பற்றாக்குறையின் காரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்க இயலாது என்று கூறப்படுகின்றது. எனவே எந்த வகை ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 1000 கிடைக்கும், எந்த வகை அட்டைக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் ஆகிய 3 குறியீடுகளை கொண்டிருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், என்பிஹெச்ஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்ஹெச்என்சி குறியீடு இருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படாது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. அதே போல் அரசு ஊழியர்கள், சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த பணம் கிடைக்காது. மேலும் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு ரூபாய் 1000 நிதியுதவி கிடைக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கு.